எதிர்காலத்தில் பெருந்தொற்று ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள ஏதுவாக ஆராய்ச்சிகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் எதிர்காலத்தில் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்பாராத மருத்துவ சவாலை இந்த தொற்று ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்காலகட்டத்தில் சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆய்வகங்கள் ஆய்வுகளையும் சிகிச்சைகளையும் வழங்கியதற்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். இந்நிலையில் ஆசாதி அமிர்த் மகோத்சவத்தை முன்னிட்டு காதி இந்தியா ஏற்பாடு செய்துள்ள வினாடி வினா போட்டியை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாளை தொடங்கி வைக்கிறார்.